ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது போல் வேஸ்ட்டாக இருக்கிற மெட்டல் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அது போல் ஒரு மெட்டல் பேங்கிள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, இது போல் வந்து நம்ம வந்து கட்டர் பிளேயர் இருக்கும் தெரியுமா, அந்த கட்டர் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இது போல் நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை வந்து நெளிச்சு ஸ்ட்ரைட் ஆக்கணும்னா ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நெளிஞ்சிரும். ஸோ இதே போலவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஆக்கி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அதோட மிடிலில் வந்து பார்த்திங்கன்னா கையை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மடக்க போகிறோம். கரெக்டாக அதோட மிடிலில் வந்து மடக்கணும்னா இது போல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வி ஷேப் மாதிரி கிடைக்கும். இந்த வி ஷேப்பை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டாக மாற்ற போகிறோம். ஸோ இந்த ஹார்ட் பண்ணுறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, கார்ட்போர்டு இருக்கும் தெரியுமா, கார்ட்போர்டில் வந்து ஹார்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு அதை வந்து அதுக்கு மேலே வச்சு நீங்கள் வந்து ஹார்ட் கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணும் போதெல்லாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது. அதுக்கப்புறமா நான் கரெக்டாக வந்து அது போல் கார்ட்போர்டு யூஸ் பண்ணி வச்சு பண்ணி எடுத்ததுனால இப்படி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வந்துட்டு. ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டல, அதனால தான் நான் வந்து இப்போ சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா டேப் ஷீட் எப்படி நான் வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த டேப் ஷீட்லேருந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஹார்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ரெண்டு ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படும். உங்கள்கிட்ட ஃபோம் ஷீட் இருந்துச்சுன்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ரெட் கலர் ஃபோம் ஷீட் இல்லாதனால நான் வந்து பார்த்திங்கன்னா டேப் ஷீட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் ரெண்டு ஹார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். டேப் ஷீட்டில் எந்த கலர் இருக்கோ அது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நூல் வந்து எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எடுத்துக்கலாம், உள்ளன் இல்லாட்டி எந்த நூல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து உள்ளன் எடுக்கல, சாதாரண நூல் தான் எடுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஹார்ட்டில் அந்த நடு போர்ஷன் இருக்கும் தெரியுமா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலை வந்து நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். ஸோ ஒட்டிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து அந்த நூலை வந்து குட்டியாக மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட்டு, ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செஞ்சு குட்டியாக வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே குட்டியான கிராஃப்ட்டும் கூட ஒரு ஷோ பீஸ் மாதிரி தான் இருக்கும். இது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தேவையான அளவு நூலை வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஹார்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஹார்ட்டுக்கு மிடிலில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூகன் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூகன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது போல் அந்த நூலில் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒட்ட வச்சிடுறேன். ஒட்ட வச்சுட்டு இன்னொரு ஹார்ட்டையும் இதில் வந்து எடுத்து ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டினதுக்கப்புறமா அழகாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நடுவில் வந்து இந்த மெட்டல் பேங்கிளுக்கு நடுவில் அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஹாட் மாதிரி தொங்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இந்த மூடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரெட் கலர் நான் வந்து ஹாட் செஞ்சுருக்கனால ரெட் கலர் டேப் யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபோம் ஷீட்டில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டை வந்து குட்டியாக லென்த்தாக கட் பண்ணிவிட்டு இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து க்ளூகனில் தான் ஒட்டணும். ஸோ அதனால் வந்து அது வந்து க்ளூகனில் ஒட்டிக்கோங்க. இது வந்து இதிலே க்ளூ இருக்குன்றனால நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ பாருங்கள், இது போல் வந்து சைட்ஸில் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேலே இருக்க போர்ஷன் இருக்கும் இல்லையா, மேலே இருக்க போர்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைன் லைனாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃபோம் ஷீட்டில் செய்கிறதா இருந்தால் ரவுண்ட் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இது போல் வந்து பார்த்திங்கன்னா க்ளூகன் வந்து அது மிடில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த ஹார்ட்டை எடுத்து அந்த மூடி மேலே வச்சுட்டோன்னா நம்மளுடைய சிம்பிள் அண்ட் க்யூட்டான ஒரு கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சிம்பிளான ஒரு அழகான ஒரு ஷோ பீஸ் மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து இதை யாருக்காவது கிஃப்ட் பண்ணாலும் கிஃப்ட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு வேணால் நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அழகாக காற்றடிக்கும் போது அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் வந்து அழகாக வந்து மூவ் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்பப்போலாம் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கில் இப்படி தான் இருக்கும். ஸோ பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல்.